பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சிவசங்கர் பாபாவிற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கேளம்பாக்கம் சுஷில்கரி பள்ளி நிறுவனரான சிவசங்கர் பாபா மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுத்தது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் முதல் வழக்கில் சிவசங்கர் பாபாவின் நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்ததை அடுத்து அவரை செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி தமிழரசி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை சிவசங்கர் பாபாவுக்கு காவல் நீட்டிப்பு செய்து உத்தரவிட்டுள்ளார். சிவசங்கர் பாபாவை காண அவரது ஆதரவாளர்கள் ஏராளமானோர் நீதிமன்ற வளாகத்தில் திரண்டிருந்தனர். நீதிமன்றத்திற்கு சிவசங்கர் பாபா அழைத்து வரப்பட்ட போது அவரை வணங்கி ஆதரவாளர்கள் பாடல்களை பாடினர். இதையடுத்து அவர்களை அப்புறப்படுத்திய போலீசார் தடுப்புகளை ஏற்படுத்தினர். மீண்டும் நீதிமன்றத்தில் இருந்து சிவசங்கர் பாபா வெளியே அழைத்து வரப்பட்ட போது அவரை காண தடுப்புகளை தாண்டி ஆதரவாளர்கள் முண்டியடித்தனர். இதனால் போலீசாருக்கும் சிவசங்கர் பாபாவின் ஆதரவாளர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆதரவாளர்களை அப்புறப்படுத்தி சிவசங்கர் பாபாவை வேனில் ஏற்றி போலீசார் புழல் சிறைக்கு அழைத்துச் சென்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.